மதிமுகம் தொலைக்காட்சியின் அச்சய குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அன்றாட செய்தித்தாளை நாம் தினந்தோறும் அலசி ஆராய்ந்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மதிமுகவைச் சேர்ந்த காரை செல்வராஜ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு செய்தித்தாள்களை நிறையா செய்திகளை நம்ம பார்க்க முடியுது. அதில் மிக முக்கியமான ஒரு செய்தியாக உள்ளாட்சி தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் கூறியுள்ளார். இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, நிச்சயமாக வந்து இப்போ வந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருமா வராதா, நிச்சயம் வருமா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிற சூழலில் கூட சமீபத்திலே அதிமுகவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இல்லை, இனிமேலும் வந்து நம்ம நீதிமன்றத்தை அவங்க கட்சி கூட்டத்தில் இனிமேலும் நீதிமன்றத்தில் வந்து நம்ம இதை காலதாமதம் செய்ய முடியாது, அதனால் இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தலை நடத்தியே ஆக வேண்டும் என்று அவர்கள் கட்சியினருக்கு ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதாக பத்திரிகையில் வந்த செய்தி. அந்த செய்திகளை பார்க்கிற பொழுது அதிமுக அறிவிப்பதற்கு முன்பாகவே அவங்களாம் விருப்ப மனுக்களை பெற ஆரம்பிச்சிருக்கிற சூழ்நிலை. அப்பொழுது இந்த கூட்டணியும் திமுக தலைமையிலான கூட்டணியும் தங்களுக்கான தயாரிப்பை முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிற நேரத்தில் அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி தான் எல்லா கட்சித் தலைவர்களும் பேசுவாங்க. எப்போவுமே மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு சொல்கிறாங்கன்னு அந்த சொல்கிறதில் ஒரு அர்த்தத்தோடு அதுக்கு அதில் அதுக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய தன் தொண்டர்களை தயார் பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறதுனால நிச்சயமாக திமுக கூட்டணி உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெறும் அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். விக்கிரவாண்டி நாங்கள் நேரி அதை அப்புறம் பேசுவோம், அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் பேசி வந்துட்டிங்கன்னா இடைத்தேர்தல்கள் ஏற்படுற முடிவுகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது, அதையும் மீறி எப்படி வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய செய்தி தான் அது. அந்த லெவலில் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடந்தால் நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற ஒரு நம்பிக்கை விதையை வந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே சார், இப்போது உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி நேற்று நடந்த அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடந்து முடிந்த அந்த ஒரு தோல்விதான்க்கு இந்த ஒரு காரணமாக இந்த மாதிரியான ஒரு பதிலை இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து அவர் தெரிவிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? இதில் நான் இந்த அவங்க பொதுக்குழுவில் இருந்த தீர்மானங்களும் அந்த ஒரு தனிச்சிறப்பு தீர்மானமாக போட்டதும் அதற்கு பிறகு வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தலைவர் அவர்கள் பேசியது உண்மையிலே ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து எப்படி ஒரு வெளிப்படையாக ஒரு செய்தியை அணுகுகிறார் என்பதை தான் நம்ம முக்கியமாக அதில் பார்க்கணும். பொதுவாகவே க்ளோஸ் டோர் மீட்டிங்னு வரும்போது அவங்களுக்குள்ளே என்ன வேணால் பேசிப்பாங்க, இது நீ தான் காரணம், அரசு காரணம், அவங்க காரணம், அந்த மாவட்ட செயலாளர் காரணம், இந்த ஒன்றிய செயலாளர் காரணம், இதனால தான் தோல்வி வந்ததுன்னு அது ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் தான் எப்போவுமே விவாதிப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து அவர் சொல்லிக்க பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து இதை எப்படி இதை வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை அணுகுகிறது என்பதில் தான் ஒரு பெரிய வெளிப்படைத்தன்மையை அந்த கூட்டத்தில் பார்த்தோம். ஒரு 70 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் அவர் நிறைய சொல்லியிருக்கிறாரு கூட்டணி கட்சிகள் எல்லாம் மனசில். அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு, ஒற்றுமையாக உழைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும், தவறு செய்தவர்கள் திருத்தி கொள்ளவும் அப்படிங்கிறதும். ஆர்கே நகர் தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கு வந்து கட்சியினுடைய இவர்கள் தான் காரணம் தெரிஞ்சவங்க நடவடிக்கை எடுத்தாங்க இல்லைங்களா? அந்த விக்கிரவாண்டி நாங்குநேரியில் வந்து ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசத்தில் தோல்வி வருகிற பொழுது ஒன்று வந்து கட்சிக்காரர்கள் வந்து ஒற்றுமையோடோ இல்லை கூட்டணி இயக்கங்களோடு சேர்ந்து பயணிக்காதது ஒரு காரணமாக இருக்கலாம். அது தனிப்பட்டமல்ல, அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கட்சியினர் யார் செயல்படாமல் இருந்தாங்க, அந்த தோல்வி எதனாலங்கிறது அவர் குறிப்பிட்டு அவங்களுக்கு யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அதை வெளிக்காட்ட முடியாது, அவர் கட்சியை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள். அதையும் தாண்டி வந்து ஒரே ஒரு செய்தி முக்கியமாக சொல்லியிருக்கார், எவ்வளவோ காரணங்கள் இருந்தாலும் நம்மளுடைய அலட்சியமும் ஒரு காரணம் இவ்வளோ பெரிய மார்ஜினில் தோக்குறதுன்னு அவர் சொல்லியிருக்கிறத கவனிக்கணும். இதுதான் வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தல்களில் தங்களுடைய அணுகுமுறையை இந்த மாவட்ட செயலாளர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் மாற்றிக்கொள்ளலைன்னா நான் ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று ஒரு கட்சி தலைமை அறிவுறுத்துவதும் அது வந்து ஓப்பனாக வந்து எல்லா மாவட்ட செயலாளர்கள் வைத்துக்கிட்டு அந்த செய்தியை பகிர்ந்தது என்பது ரொம்ப சீரியஸாக வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ரொம்ப சீரியஸாக அணுகணும்
அது மாதிரி கூட்டணி கட்சியினோடும் இணைந்து பயணிக்கணும், ஒற்றுமையோடு செயல்படணும்னு சொன்னதெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு கட்சியினுடைய தலைமை, அதுவும் பத்திரிகையிலே வெளிப்படையாக வருகிற செய்தி என்பது ஒரு பெருமைக்குரிய செய்தி. அடுத்த இப்போ திமுக தலைமையிலான இந்த கூட்டணி மதிமுக விசிக ஏற்கனவே இந்த நாங்குநேரி மற்ற தேர்தல் எல்லாமே வந்து கூட்டணியில் இருந்திருக்காங்க. இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சார் இந்த திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும்? அதாவது இந்த இரண்டு கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, ரெண்டையும் நம்ம அது பொறுமைப்படுத்தி அவருடைய செயல்பாடுகள் வச்சு தான் நம்ம பார்க்கணும். இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பிருந்தே வந்து ஒரு இயல்பாக அமைந்த கூட்டணி. அது தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஹோட்டலில் போய் சந்தித்து, அவங்க வீட்டில் போய் சந்தித்து, அவங்களுக்கு சால்வை போட்டு அந்த மாதிரியான சேர்ந்த கூட்டணி இல்லை. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த கூட்டணி இணைந்து கள போராட்டங்களிலே ஒன்றிணைந்து போராடி தொண்டர்கள் மத்தியிலே மனதிலே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திய இயல்பான கூட்டணி. அதனால் இந்த கூட்டணியில் வந்து பேச்சுவார்த்தைகளில் வந்து நீங்கள் இந்த உள்ளாட்சித்துறையோ வரப்போகிற தேர்தல்களில் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் எந்த சுணக்கமும், சில சின்ன வேறுபாடுகள் வரும். இப்போ எனக்கு தொகுதி வேணும்னு நான் கேட்குறேன், நான் கொஞ்சம் விடாப்பிடியாக இருப்பேன். அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தாண்டி ஒரு இயல்பான கூட்டணியாக இருப்பதனால இந்த கூட்டணியை வந்து சேர்ந்து பயணிப்பது என்பதும், சேர்ந்து கூட்டணிக்கான இடங்களை வந்து தங்களுக்கானதை பகிர்ந்து கொள்வது என்பதும் இயல்பாக நடக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையை வந்து திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லா முன்னெடுத்து போகிறாங்க, அதனால் அந்த பிரச்சனைகள் வராது. ஆனால் நீங்கள் அதிமுக கூட்டணியை பார்த்தீங்கன்னா அது இயல்பாக அமைந்த கூட்டணி அல்ல. இரண்டு செய்திகள் நம்ம பதிவு பண்ணணும்னா, அவர்களோடு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை நம்ம வந்து கூட்டிகிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன தோல்வியை தான் சந்திக்கணும்ட்டு இரண்டு தொகுதிகளும், அதற்கு முன்னால் நடந்த விழுப்புரத்தில் நடந்த அந்த பாராளுமன்ற இடைத்தேர்தல்லையும் அந்த பாராளுமன்ற தேர்தல்லையும் பிஜேபியை கூப்பிடவே இல்லை கடைசி வரைக்கும். அதை பற்றி பிஜேபி கவலையும் படலை அப்படித்தான் அப்படின்னு. ஆனால் நேற்றுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் பேசுகிறாரு, திமுக கூட்டணியே மக்கள் விரும்ப மாட்டார்கள் என்ன, இவங்களை விரும்பி வச்சுருக்காங்கன்னு. உங்கள் கூட இருக்கிற அதிமுகவே விரும்பலை உங்களை தேர்தல் கூட்டணி கூட்டு போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுக்குங்கிற லெவலை சிந்திச்சு பார்க்குறோம். ரெண்டாவது இந்த விக்கிரவாண்டி நாங்குநேரி தேர்தல் முடிஞ்ச உடனே விக்கிரவாண்டி தேர்தலுக்கு வந்து அதிமுகவோ முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரமோ காரணம்னு வெளிப்படையாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவரையா ராமதாஸ் அவர்கள் சொல்லவே இல்லை. இந்த விக்கிரவாண்டி தேர்தல் என்பது தங்களுக்கான வெற்றி என்று தான் அவர் அறிக்கையை கொடுத்தார். எந்த மற்ற எந்த குறிப்பும் அதில் இல்லை. ஒரே ஒரு நாள் வந்து முகத்தை காட்டினதுனால தான் அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வெற்றி கிடைச்சதுன்னு தேமுதிகவினுடைய பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பதிவு பண்ணியிருக்கலாம். நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பது என்பதும், அந்த தங்களுக்கான இடங்களை பகிர்ந்து கொள்வதில் வந்து அதிமுக கூட்டணிக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அந்த வாய்ப்புகள் குறைவு. அது இயல்பாக அமைந்த கூட்டணி என்பதனால தான். வியூகம் என்ன மாதிரியான வியூகங்கள் உள்ளாட்சி தேர்தலில் எடுபடும் சார்? இல்லை, முக்கியமாக வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுமே சிந்திக்க வேண்டியது. அதிலே இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு, நம்ம வந்து ஒரு என்ன நீண்ட நாட்களாக இந்த உள்ளாட்சியில் வந்து திமுகவினர்கள் வந்து இந்த கட்சிக்காக கீழ்மட்டத்திலே மற்ற கட்சியில் 70% இடங்களில் குறைந்தபட்சம் திமுக தான் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு, இது இயல்பாகவே அவங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரி கூட்டம் நடக்கும்போது தெரிவிக்கிற கருத்து தான். 70% நம்ம நிற்கணும்னு சொல்கிறது நிச்சயமாக அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நாங்கள் வென்று காட்டுவோம் என்கிற ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், நமக்கு சாதகமான இடங்களை விட்டுவிடக்கூடாது என்பதை கவனிக்க வேண்டும். இல்லை, இது வந்து திமுக ஒரு கூட்டத்தின் போது இது மாதிரியான விஷயங்கள் பகிரப்படுகிறது. அதே மாதிரி மற்ற கட்சிகள் இதே மாதிரி கூட்டங்களில் இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களும் பேச, இப்போ காங்கிரஸில் கூட்டம் போடுறாங்க, அந்த இடத்துல நிற்கணும்னு ஆசைப்படுறோம், இல்லை இது நமக்கு சாதகமான தொகுதியை நாம் விட்டுவிடக்கூடாது, இந்த 4 மாநகராட்சி நமக்கு வேணும், இத்தனை நகராட்சி வேணும், பேரூராட்சி வேணும்னு அந்த இயக்கத்தில் நடக்கிற கூட்டங்களுக்கு கட்சி தலைமைக்கு தெரிவிப்பதற்காக பேசுவது அது இயல்பாக பேசணும், பேச வேண்டியது தான். அந்த மாதிரியான டிஸ்கஷன்லாம் வந்து தான் அதிலிருந்து நம்ம விலகி அப்புறம் நம்ம தேர்தல் களத்தை சந்திக்கணும். ரெண்டாவது, நமக்கு சாதகமான தொகுதிகளிலே நம்ம கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லுவது என்பதும் எல்லா கட்சி கூட்டங்களையும் எல்லா இயக்கங்களும் பேசுவது தான். இல்லை, முக்கியமாக வந்து இப்போ இந்த கூட்டணியில் என்ன இயல்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த இடத்துல வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய சாதகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த சாதகமான தொகுதியை அவர்கள் விட்டு கொடுப்பதும், நமக்கு சாதகமாக இருக்கிற தொகுதியை மட்டும் நம்ம கேட்டு பெறுவோம் என்கிற அந்த விட்டு கொடுக்கிற அந்த சிந்தனை வந்து இந்த கூட்டணியில் நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓகே சார், அடுத்ததாக பார்க்கும்பொழுது
ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிடம் உள்ளது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. இதற்கு வந்து இது தொடர்பாக வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கும்பொழுது அவருடைய கருத்தெல்லாம் நம்ம வந்து ஆலோசிக்க தேவையில்லை, கன்சிடர் பண்ண தேவையில்லை, அவர் வந்து என்ன அரசியல் கட்சி தலைவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை பற்றியான உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, முதல்ல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த திருவள்ளுவர் இஷ்யூவை பேசுகிற பொழுது அந்த இடத்துல தான் சொன்னார். அவர் அந்த ஒரு தலைவருக்கு தலைமை பதவி ஏற்கனவே அவர் தொடர்ந்து சொல்லிட்டு வந்துட்டு, எந்த தலைமை பதவி எதற்கான இடம், அந்த இடத்தில் யாருக்கெல்லாம் தகுதி இல்லை, யாருக்கு தகுதி இருக்கும்போது தனக்கு தகுதி இருக்கிறதா என்பதை முதல்ல அவர் ஆய்வு செய்யணும். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடங்கள் அதை நான் சொல்லியிருக்கேன், அவராக வந்து ஒரு இஷ்யூவை எடுத்துகிட்டு தன்னுடைய கருத்தை வந்து இது வரைக்கும் பதிவு பண்ணதே கிடையாது. ஏதாவது ஒரு செய்தி பேசப்பட்டு கொண்டு இருக்கிற பொழுது அந்த செய்தியை ஒட்டி அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவர் சொன்னார்ன்னு தான் கோட் பண்ணுவாரே தவிர, முதல்ல அந்த தலைமை பதவிக்கான வெற்றிடம் இருக்கிறது என்று ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் அந்த திருவள்ளுவர் பிரச்சனை வருகிற பொழுது அவர் பேசுகிற பொழுது அவர் பேசின அந்த பேட்டியில் கொடுத்த எல்லாம் பாருங்கள், அடுத்தவங்க சொன்னதை வச்சு தான் பேசியிருப்பார். அது தனக்கான தகுதியே முதல்ல இல்லைங்கிறது அவர் முதல்ல உடனே நமக்கு தெரியுது இல்லைங்க. நம்மளும் வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நான் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவனாக இருந்தாலுமே நம்மளை வந்து தமிழகத்தினுடைய தலைவராக வருவதற்கு, தமிழகத்தில் ஆட்சியில் இருப்பதற்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறதுன்னு மாற்றுக் கட்சியில் இருக்கிற தலைவரை கூட நம்ம வந்து ஒப்பிடுவோம் இல்லைங்களா. இப்போ எங்கள் அன்பு தலைவர் வைகோ வந்தால் முதலமைச்சர் வேட்பாளருக்கு தலைமை பண்பு மிக்கவர்னு நான் சொல்லுவேன். அப்போ நான் எடப்பாடியாரை பார்க்குறேன், அவருடைய பாதை எப்படி வந்துட்டு, இப்படி ஒவ்வொரு தலைவரையும் பார்க்கணும், எல்லாரையும் பார்ப்போம், எல்லாரையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு இயல்பான ஒன்று. முதல்ல அதற்கான தலைமை பண்பு தகுதிக்கான அந்த பேட்டியிலே இல்லை. ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்திய பொருளாதாரம் இவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லும்போது ஏதாவது 2 காரணங்களை சொல்லியிருக்கணும். ஒரு பேட்டி கொடுக்குறீங்க, ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறீங்க, வெற்றிடம் இருக்கிறது, அந்த வெற்றிடத்தை காற்று நிரப்புவது போல் நான் தான் வந்து நிரப்புவேன்னு பேசக்கூடிய நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி கேள்வி கேட்குற பொழுது அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு இதெல்லாம் காரணம், அதை சரி செய்து விடுறாங்க சொல்லியிருக்கலாம், இல்லை அது பொருளாதாரம் அது மத்திய அரசாங்கம் சரி செஞ்சிருவாங்க, இதுதான் அவருடைய பதில். சார், தனக்கே ஆளுமை இல்லை என்று தெரிந்ததற்கு பிறகு ரெண்டாவது சொன்னார், இந்த திருவள்ளுவர் பிரச்சனையும் ஊடகங்கள் தான் பெருசாகிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊடகங்கள் தான் அவரை பெருசாகிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு பெரிய சிறந்த நடிகர், சூப்பர் ஸ்டார், அவருடைய படங்களை நம்ம விரும்பி பார்ப்போங்கிறதுலாம் வேறு. நீங்கள் அரசியல் தளத்திற்கு வருகிற பொழுது அந்த விமர்சனங்கள் நாங்கள் வைக்க வேண்டிய கடமையில் இருக்கோம். எடப்பாடியார் சொல்லிட்டாரு வெற்றிடம்லாம் இல்லை நான் இருக்கேங்கிற மாதிரி அவர் பேசிட்டாரு. அதனால் தலைவர்கள் நிறையா இருக்கு. இல்லை, அதாவது திமுகவை சேர்ந்த துரைமுருகன் சொல்கிறாரு அந்த வெற்றிடத்தை ஸ்டாலின் நிரப்பிடுவார், நிரப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறதான் 50 ஆண்டுகள் அவருடைய கருத்தாக இருக்குது. மூக்க தளபதி ஸ்டாலின் அவர்களை வந்து நீங்கள் இவரோடலாம் நம்ம ஒப்பிட்டு பேச வேண்டாம். ஏன்னா அவருடைய அரசியல் பயணம் என்பதும் அவருடைய அரசியல் இது என்பதும், இப்போ எங்கள் அன்பு வைகோ அவர்கள் வந்து 55 ஆண்டு கால பொது வாழ்க்கை, அவருக்கு வந்து ரஜினி வந்து பாடம் நடத்த போகிறாரு, அவருடைய வாழ்க்கை என்ன, அவருடைய போராட்டம் என்ன, பாராளுமன்றத்தில் மாநிலங்களவையில் பேசியது, போராட்டக்களங்கள் தன் வாழ்க்கையே போராட்டக்களமாக அமைத்து கொண்ட தலைமை பண்புள்ள பார்லிமெண்ட்டில் நின்று பேசலையேங்க, வைகோவை பேச சொல்லுங்கள், 3 நிமிஷம் அவர் எவ்வளோ வேணால் பேசட்டும்னு சொல்லி அவர் பேச்சை நின்று கேட்டு போனவர்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆளெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். அவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு ரஜினி சொல்லுவது வந்து ஒரு நகைப்புக்குரிய செய்தி. ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு திமுகவினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் பொதுவாகவே நான் அந்த அனாலிசிஸ் பண்ணுவேன், ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய திறமையை நிரூபித்து தான் இந்த தலைமை பதவிக்கு வந்திருக்கார். மாநகர மேயராக அவர் வந்ததற்கு பிறகுதான் சாலைகள் விரிவாக்கம் செய்ததும், கழிவுநீர் பாதைகள் ஒழுங்குபடுத்தியதும், சென்னையிலேயே அதிகமான பாலங்களை கட்டி போக்குவரத்தை பண்ணதுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ரெக்கார்டு. ஸோ அதெல்லாம் தலைமை பண்புகள் எல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணி தலைமை பண்புகளை வெளிக்கொணர்ந்ததுக்கு பிறகு தான் அத்தனை ஆண்டுகாலம் கழித்து வந்து கலைஞர் அவர்கள் வந்து அவருக்கு பிறகு தான் இவர் தலைவராகக்கூடிய ஒரு களத்தை பயின்று வந்தவர். ஸோ தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவர் பதவிக்கு சரியானவர், அவர் ஏற்றுக்குவாருன்னு இவரை வச்சுக்கிட்டு நம்ம பேசவே வேண்டாம். அதெல்லாம் ப்ரூவன் லீடர்ஸ் அவங்கெல்லாம். அடுத்த செய்தியை பார்க்கும்போது, கடந்த 1 வார காலமாக நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காற்று மாசுங்கிறது மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்ருக்கு. இது தொடர்பாக நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கும் பொழுது, சென்னையில் எந்த இடத்திலுமே அபாயகரமான அளவில் காற்று மாசே இல்லை அப்படின்னு ஆர்பி உதயகுமார் வந்து உண்மைக்கு தவறான தகவலை கொடுக்குறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது சார். இதில் முக்கியமாக அந்த 2 செய்திகளை தான் கம்பேர் பண்ணி இப்போ பேசுகிறாங்க. ஒன்று வந்து டெல்லியில் ஏற்பட்டிருக்கிற அபாயகரமான காற்று மாசு என்பதும், சென்னையில் ஏற்பட்டிருக்கிற காற்று மாசு அளவு இதுவரைக்கும் வெளியில் வந்தால் இப்போ தான் அந்த அலாமிங்காக வந்திருக்குன்னு கொடுத்துருக்கு, நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும்.
ஹூ வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க சமீபத்தில். உலகத்தில் இருக்கிற உலகெங்கும் இருக்கிற 1650 மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் ரொம்ப ஒர்ஸ்ட் அஃபெக்டட் ஏர் பொல்யூஷன், ஒர்ஸ்ட் அஃபெக்டடு கேபிட்டல் வந்து டெல்லி தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. டெல்லிக்கு அடுத்தபடியாக இப்போ சென்னை, இப்போ சென்னை அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இப்போ 7th நவம்பர் அன்னைக்கு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. டெல்லியிலே வந்து 254 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் காற்றினுடைய மாசு அளவு அது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2.5 மைக்ரான்ஸ் லெவல் அந்த பார்ட்டிக்கிளோட சைஸ் சொல்லுவாங்க, அந்த 2.5க்கு கீழே, இப்போ 2.5 தான் பார்ட்டிக்கல் சைஸ் இருக்குன்னு சொன்னால் 60 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் தான் அந்த மாசோட லெவல் இருக்கும். அந்த 2.5 மைக்ரானுக்கு கீழே போக போக அது தூசு, அது வந்து நம்ம லங்ஸை பாதிக்கக்கூடியது, அதுதான் அந்த மாசை ஏற்படுத்தக்கூடியது. அதில் இப்போ 7th நவம்பர் அன்னைக்கு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, நான் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்லலை, சென்ட்ரல் போர்டு செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டெல்லியிலேயே காற்று மாசு 254 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே இது சென்னையில் 264 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர், அதிகமாக கம்மியா? இரண்டாவது, ஒட்டுமொத்தமாக ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து சென்னையில் 318. குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க வேளச்சேரி, ஆலந்தூர், அண்ணா நகர், கொடுங்கையூர் இந்தமான பகுதிகளில் வந்து மிக அதிகமான அளவில் 270 மைக்ரோகிராம்ஸ் இருக்குங்கிற செய்தி கொடுத்துருப்பது என்பதும், நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் ஆர்பி உதயகுமார்கள் எப்போதும் போல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்துருவோம், ஆனால் இதுக்கெல்லாம் தான் காரணம் பார்த்துருவோன்னு சொன்னாலும் ஹெட்டிங் போட்டிருக்காங்க. காற்று மாசு வந்து இவங்க ஆர்பி உதயகுமார் அவர்கள், ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்று மீட்டிங்கில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, 300 மேலே தாண்டலைன்னு இருக்காங்க. ரெக்கார்டு வந்து 318 என்று சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வந்து தமிழக அரசு இல்லை, அது ஒரு மக்கள் பயந்துடக்கூடாதுன்னு நினச்சதை சொல்லுவாங்க, பட் அது உண்மை இல்லை. மக்களுக்கு அவேர்னஸை கொடுக்கணும். காற்று மாசு பற்றி இல்லை, அதாவது முன்னேற்பாடுகள் தந்தால் பரவாயில்ல, பட் இவங்க இப்போ உண்மைக்கு புறம்பான தகவல் கொடுக்கும் பொழுது இன்னும் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படலாம்? காற்று மாசு என்பது திடீர்னு ஒரு நாளை காலையில் வந்துட்டு சாயந்தரம் போகிறதில்லை, இதெல்லாம் அக்குமுலேஷன் தான். நாம் காற்று எப்படியெல்லாம் மாசுபடுத்துகிறோம், இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புள்ளி விவரம் சொல்கிறது 41% வந்து அந்த பொல்யூஷனுக்கு வந்து ஜென்ரலாக ஹையஸ்ட் ரெக்கார்டு டெல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இயல்பான அளவு வந்து 51 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர்லேருந்து 100 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் வரைக்கும் தான் அளவு இருக்கலாம். இதுதான் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல். இதை தாண்டி எது போனாலும் அபாயகரம். 500 மேலே போச்சுன்னா ரொம்ப ஹசார்டஸ். அது டெல்லியில் வந்து 960 மைக்ரோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் லெவலுக்கு ரெக்கார்ட் ஆச்சு. நிறைய நடவடிக்கை எடுத்தார் அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லியினுடைய முதல்வர் வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னு கேட்டால் அவங்க காலச்சூழல்னு கேட்டிங்கன்னா இந்த வின்டர் சீசன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செப்டம்பர் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் உள்ள இந்த வின்டர் சீசனில் வந்து கட்டைகளை நிறையா எரிப்பாங்க அந்த குளிர்காயிறதுக்காக. சீசனே வின்டர், அது காற்றை மேலெழுந்து போக விடாது. அந்த டைமில் தான் டெல்லியில் வந்து மிக அதிகமாக ரெக்கார்ட் ஆகும். பட் சென்னையோட நிலைமை வந்து இயல்பான நிலைமை இல்லை. 41% வெஹிக்கிள்னால ஒரு 21.5% வந்து டஸ்ட்னால ஏற்படுகிற பொல்யூஷன், ஒரு 18% தான் இண்டஸ்ட்ரீஸ்னாலன்னு சொல்லிட்டு டெல்லியில் கொடுத்துருக்குற புள்ளி விவரம். அந்த புள்ளி விவரத்தை நம்ம இங்கே தமிழகத்தில் பார்க்கணும். நம்ம அது இல்லை இதை குறைச்சிருவோம் நடவடிக்கை எடுத்துருக்கோம்னு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு பேசலாமே தவிர, இதை நீண்ட நெடிய நடவடிக்கை பயணமாக இருந்தால் மட்டுமே சென்னையை காப்பாது. குறிப்பாக வந்து இந்த மணலி, வேளச்சேரி, ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் வேளச்சேரி. இந்த வேளச்சேரியில் ஏற்படுறதுக்கு என்ன காரணம், மணலியில் என்ன காரணம் நமக்கு தெரியும். மணலியில் இண்டஸ்ட்ரியல் செக்டார் உள்ள ஏரியா. இப்படி ஒவ்வொரு பகுதியாக எடுத்து பார்த்து அதற்கான நடவடிக்கைகள் இறங்கணும். ஏன்னா டெல்லி கண்ட்ரோல் பண்ணவே முடியாத நிலைமைக்கு போனது மாதிரி சென்னை ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமே தவிர, நீங்கள் மக்களுக்கு நம்பிக்கை தருவது இயல்பானது இல்லை. எப்பயுமே ஒரு விஷயம், அரசாங்கம் வந்து முன்னேற்பாடுகள் போன்ற விஷயங்களில் வந்து சரியாக வர ஏற்பாடுகள் செய்யாமே ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் இந்த 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 மாதிரியான ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதே தொடர்ந்து வந்து யோசிச்சுட்டு வராங்க. இது வந்து எப்படி சார் நம்ம இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அதிகமாக பொல்யூஷன் இருக்கிற, ஏர் பொல்யூஷன் இருக்கிற நாடு வந்து அமெரிக்கா, சீனா, அமெரிக்கா, மூன்றாவது இந்தியா. இப்போ இந்த உலக நாடுகள் வந்து இந்த ஏர் பொல்யூஷன், காற்று மாசை குறைக்கணும்னு பேசும்பொழுது, அப்போ அமெரிக்கா வந்து மிக அழுத்தமாக வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரீஸை குறைக்கணும், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர்ற காற்று மாசு தான் காரணம்லாம் சொல்லுகிற பொழுது, அப்பொழுது ஒரு புள்ளி விவரம் தந்த நீண்ட நாட்களுக்கு முன்னால் நான் படித்தேன் ஞாபகம்,
அப்புறம் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா போன்ற சைனா போன்ற வளர்ந்த நாடுகளில் இந்த இண்டஸ்ட்ரீஸ்னால, ஏன்னா அந்த நாட்டில் வந்து பொல்யூஷன் அதிகமாக உள்ள இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம ஊருக்கு தள்ளிடுவான், அவங்க நடத்த மாட்டாங்க. இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப, ஆனால் லங்ஸ் பிரச்சனை அதிகமாக உள்ளது யூரோப்பியன் கண்ட்ரீஸ். கார்களினால் ஏற்படுகிற மாசு அங்கே அதிகம், வாகனங்களால் ஏற்படுகிற மாசு அமெரிக்கா போன்ற இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸை வளர்ந்த நாடுகளில் ரொம்ப அதிகம். நம்ம நாட்டில் இந்த கார்களினால் ஏற்படுறத விட இந்த டஸ்ட்டும் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வர பொல்யூஷனால் ஏற்படுறது தான் அதிகம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இண்டஸ்ட்ரி என்பது எங்களுக்கு வாழ்வாதாரம், அதையெல்லாம் நீங்கள் குறைங்கன்னு சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் காரோட எண்ணிக்கையை குறைக்கலாமே, அதனால் ஏற்படுகிற அந்த இப்போ ஏர் பொல்யூஷனை குறைக்கலாமேன்னு ஒரு சமயத்தில் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் பேசுனதான் எனக்கு நினைவு வந்தது. அதை நம்ம முதல்ல எடுக்கணும். சென்னை மட்டும் இல்லை, சென்னையை ஒட்டி இருக்கிற கோயம்புத்தூர்லேருந்து திருச்சியிலிருந்து இந்த இண்டஸ்ட்ரியல் செக்டார் இருக்கிற பகுதியிலிருந்து எல்லா பகுதியிலுமே நீங்கள் உள்ளே போய் ஆய்வு செய்து காற்று மாசு அபாயகரமான இடத்திற்கு போவதற்கு 318 µg/m³ ஹையஸ்ட் லெவல், 100 தான் இருக்கணும் மேக்சிமம் அப்படின்னு சொன்னதுனால சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் எதனால் ஏற்படுகிறது என்பதை நம்ம வந்து வெளிப்படைத்தன்மையோடு செய்யலைன்னா அது பிரச்சனை தான் வரும். நம்ம ஒரு ஸ்டெர்லைட் அரசியல் ரீதியான தீர்வுகள் எதுவுமே எட்டப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டவே இருக்கு. இல்லை, இது வந்து நம்ம அரசியலுக்குள்ள நம்ம உடனடியாக இந்த செய்தியை நம்ம கொண்டு போயிட வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு தொழிற்சாலை வந்து இப்போ கூடங்குளம் பிரச்சனை வரும்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நான் இந்த விஷயம் தொடர்பாக சொல்லலை, பொதுவாக வந்து இந்த காற்று மாசுங்கிறது உலக அளவில் ஐநாவில் கூட நம்ம இது இந்த காற்று மாசை பற்றி நம்ம பேச முடியுது. அது மாதிரியான சூழலில் அரசியல் ரீதியான வந்து ஒரு தீர்வுகள் எட்டப்படலை அப்படிங்கிறதான் எல்லாத்தோடைய குற்றச்சாட்டு. நிச்சயமா, நீங்கள் இப்போ இந்த இப்போ சுத்தம் சுகாதாரம் சொல்லிட்டு ஊரில் இருக்கிற குப்பையெல்லாம் நம்ம மத்திய அரசாங்கம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ரெக்கார்டு வந்திருக்கிறது இந்தியாவிலேயே அதிக மாசடைந்த நகரம், அதிக குப்பைகள் இருந்த நகரம்னு வாரணாசி சொல்கிறாங்க. அது நம்மளுடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய பாராளுமன்ற தொகுதி, அந்த தொகுதியில் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த குப்பைகளால் வருகிற மாசு என்பது நமக்கு அதிகம். அந்த காற்று மாசு வந்து மாசுக்களால் ஏற்படுகிறது. வெஹிக்கிள் ஏர் என்னுடைய அனாலிசிஸ் படி வெஹிக்கிள்னால் ஏற்படுவதை விட இண்டஸ்ட்ரி பொல்யூஷன்னால் ஏற்படுவதை விட சுற்றுச்சூழல் பாதிப்புகள், அந்த குப்பைகள் எடுக்கிறது, குப்பைகளை எரிப்பது, அதனால் வருவது ஒரு சில மெட்ரோபாலிட்டன் நகரங்கள்லேயும் கிராமப்புறங்கள்லேயும் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு எனக்கு தோணுது. எதனால் இது ஏற்படுகிறது, டெல்லிக்கு எதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, எதனால் ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிந்து அதற்கான நடவடிக்கைகளை நம்ம எடுக்காத வரைக்கும் டெல்லியை மாதிரிலாம் போச்சுன்னு சொன்னால் நம்ம தமிழ்நாட்டெல்லாம் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரொம்ப தொழிற்சாலைகள் அதிகமாக நிறைந்து தமிழ்நாடு மராட்டியத்திற்கு அடுத்து அதிக தொழிற்சாலைகள் கொண்டது, சிறு குறு தொழில்களுடைய எண்ணிக்கை வந்து இந்தியாவிலேயே அதிகம் இருக்கிறது தமிழ்நாடு. இப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற குரோம்பேட்டை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு செய்திகளை நம்ம முக்கியமாக இதில் சொல்லணும். ஒன்று வந்து அந்த தொழிற்சாலைலாம் மூடுங்கங்க, தண்ணியெல்லாம் வெளியில் சுத்திகரிக்காமல் அனுப்புகிறாங்க, நீர் மாசு கட்டு போயிதுன்னு நம்ம சாதாரணமாக பேசணும். இப்போ எங்கள் திருநீர்மலை பகுதியில் பெரிய ஒரு கால்வாய் போகுது, அதில் வந்து 12 தொழிற்சாலைகள்லாம் முதல்ல விட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ தனியாக ஒரு பைப்பு வச்சு திருநீர்மலையில் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம் அந்த இண்டஸ்ட்ரியை மூடுங்கன்ட்டு. இன்றைக்கி இருக்கிற அந்த சிறு குறு தொழில்கள் இண்டஸ்ட்ரீஸில் வந்து உடனே அதை மூடிடணும்னு சொன்னோம்னா வேலைவாய்ப்பு போகும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போது அந்த பகுதியிலே வசிக்கிற மக்களும் அரசாங்கமும் அந்த இண்டஸ்ட்ரீஸை நடத்தவங்க மூணு பேரும் அமர்ந்து பேசணும். அது ஒரு 500 தொழிற்சாலை இருக்குங்க, அந்த தொழிற்சாலை 500 மூடிட முடியுமா? அதை மூடாமல் இருக்கணும்னா அரசாங்கம் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், அதை நீங்கள் சுத்திகரித்து கொடுங்க. தண்ணியை வரி கட்டுறான்ல, இப்போ 40% வருமானம் வருவது சிறு குறு தொழில்கள் மூலம். இந்தியாவுடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை, இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் 40% வருமானம் சிறு குறு தொழில்கள் மூலமாக. அப்போ அந்த தொழிற்சாலைகளை மூடுறது ரொம்ப இயல்பாக நீங்கள் சொல்லிடலாம். அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறது போக அவங்க சின்ன சின்ன தொழில் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவன் அதை செய்யவே முடியாதுன்னா அரசாங்கம் செஞ்சு கொடுங்க. திருப்பூர் பக்கங்களில் இருக்கிற சாய கழிவு பட்டியல்கள்லாம் பெரிய ஓனர்ஸ், அவங்க வந்து காமன் எஃப்லியன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை வச்சு அவங்க செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியில் ஒரு 1000 இண்டஸ்ட்ரி நீங்கள் ஒன்று சேர்த்து அதை செய்ய வைக்க முடியாது. அரசாங்கம் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்து நீர் மாசுபடுவதையும் காற்று மாசுபடுவதையும் அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்ற முனைப்பில் அரசாங்கம் வரணும். இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கணும், மீண்டும் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லணும். ரெண்டாவது இன்னொரு கருத்தை வந்து எங்கள் வைகோ அவர்கள் மாநிலங்களவையில் வந்து பதிவு பண்ணாங்க. திருப்பூர் பகுதியில் இருக்கிற டெக்ஸ்டைல் கிளாத்துக்கும் பங்களாதேஷில் தயார் பண்ணுறது, சீனா தயார் பண்ணுறதுலாம் அவங்களாம் விலை கம்மியாக இருக்குது, நமக்கு விலை கூட இருக்குது. ஏன்னு சொன்னால்
சுத்திகரித்து சுற்றுச்சூழலை காப்பதற்காக எஃபுலியர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அந்த சுத்திகரிப்பு நிலையமெல்லாம் வச்சு பக்காவாக நாங்கள் வெளியில் கொண்டு வந்து கொடுக்கறதுனால எங்களுக்கு விலை அதிகம். பஞ்சாப் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி மற்ற இந்தியாவில் இருக்கிற பகுதிகளில் அந்த சுற்றுச்சூழலை அப்படியாக அவங்க எஃப்லியன் ட்ரீட்மெண்ட்லாம் வச்செல்லாம் பண்ணுறதில்ல. அதனால் இயல்பாக அவர்களுக்கு வந்து அந்த அந்த காட்டன் கிளாத்தோட விலை குறைவாக இருக்கிறதுங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணுறதையும் நம்ம இதில் கவனத்தில் கொள்ளணும். அடுத்த செய்தியாக வந்து இந்த பேனர் விழுந்து சுபஸ்ரீ மரணம்ங்கிறது தமிழ்நாட்டு லெவலில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு சார். அதில் கைது செய்யப்பட்ட ஜெயகோபால், அதிமுக நிர்வாகி ஜெயகோபால் மற்றும் அவரது உறவினர்களுக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் வந்து உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை அது நீதிமன்றம் ஜாமீன் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் அவர் ரொம்ப நாள் தலைமறைவாக இருந்து அப்புறம் கைது செய்யப்பட்டு இவ்வளோலாம் இருக்காங்க. உடனடியாக அரசாங்கம் இதை செய்துவிட முடியாது. ஏன்னா அந்த அந்த நிகழ்ச்சியினுடைய வீரியம் அந்த அளவுக்கு இருந்தது. 3 மாதங்களுக்கு பிறகு வந்து நீதிமன்றம் வந்து அவருக்கு ஜாமீன் கொடுப்பதுன்னா மதுரையிலே இருந்து கையெழுத்து போடணுங்க வந்து ஏதோ 50,000 ரூபாய் பணம் வந்து எதுக்கோ ஒரு நீங்கள் செலவழிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒன்று நடந்துருச்சு, அதற்கான தண்டனை வழக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருக்க அந்த வழக்கு நடக்கும். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், பஸ் எரிச்சவங்களே 10 வருஷத்தில் வெளியில் வந்துட்டாங்க. அதனால் அதெல்லாம் இயல்பாக நடக்கிறதா நம்ம எதிர்பார்க்கிற ஒன்று தான். ஆனால் ஒன்றே ஒரு கருத்தை மட்டும்தான் நம்ம வலியுறுத்தணும். அந்த பேனர் விழுந்து அந்த சுபஸ்ரீ இறந்தது அவருக்கு தண்டனை கிடைச்சாச்சுன்னு சந்தோஷப்படக்கூடிய மனநிலையில் நம்ம அதை சோதிக்க வேண்டாம். அவருக்கு நீதிமன்றம் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்குமோ அதை நீதிமன்றம் பார்த்து கொள்ளட்டும். ஆனால் காவல்துறை வந்து அதற்கான ஆவணங்களை இந்த தடா போடா மாதிரி இல்லாமல் ஒழுங்காக ஆவணங்களை கொடுத்து அது செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த அரசியல் இயக்கங்களாக நம்மெல்லாம் என்ன அதில் பாடம் கற்றுக்கணும்னா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற வகையில் மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் வந்து நீண்ட நாட்களுக்கு அதை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவுடைய தலைவர் அவர்களும் கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து பேனர் வைக்காதீங்க, அதை உண்மையாக எல்லாருமே அந்த கட்சி தலைவர்கள் சொல்லுவதை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் வந்து பேனர் வச்சு வரவேற்கணுங்கிறது இல்லை. சுவர் விளம்பரங்கள் தான் இப்போ மறுபடியும் மீண்டும் நாம் சுவர் விளம்பரம் வந்து வந்துகிட்டு இருக்கோம். அந்த சூழ்நிலைகள் தான் மறுபடியும் தரணும்னா நமக்குள்ளே ஒரு ஒரு ஒழுக்கமும் அந்த அந்த நிகழ்ச்சியும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நாம் செய்யணும். ஒரு சுபஸ்ரீ இறந்த எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒன்று யாராவத்தில் பறி கொடுத்ததுக்கு பிறகு தான் அதற்கான தீர்வை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த சுபஸ்ரீனுடைய மரணம் வந்து இந்த பேனர் கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை நாம் கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் நம் அரங்கிற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் உங்களை நாளை அச்சகுரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி, மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.